தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜேகே யூனிட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டெஸ்ட் 105 பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில இயராட்சியின் விளைவுகள் பாடம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாடம்லாம் நம்ம மேக்ஸிமம் படிக்கிறதில்ல, பட் இதில் நிறைய கொஷின்ஸ்லாம் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது. நானே ஷாக் ஆகிட்டேன், எப்பா இவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதோட PDF டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் நம்மகிட்ட ஜிகே கொஷின் பேங்க் இருக்குது, சரிங்களா? நீங்கள் கொஷின் பேங்க் வாங்கினாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். முதலாவது கேள்வி, எந்த போருக்கு பின்பு கிழக்கிந்திய கம்பெனி வியாபார தன்மையை இழந்து அரசியல் சக்தியாக உருவானது? ஆப்ஷன் சி, பக்சார் போருக்கு பின்பு தான். பக்சர் போரில் வங்காளம் மற்றும் அவத் நவாபுகள், முகலாய பேரரசு இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோர் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்தனர். வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய இடங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர் பெற்றனர். போர் இழப்பு வழங்கிவிட்டு சுராஜ் உத்தவலா அவர் பகுதியை திரும்ப பெற்றுக்கொண்டார். இரண்டு, எந்த ஒழுங்குமுறை சட்டம் படி ஆளுநர் பதவி கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான் வந்து ஆளுநராக வந்து கவர்னர் ஜெனரலாக மாறுவாங்க. 72 பார்த்திங்க அப்படின்னா 72 கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாக தலைவர் வந்து ஆளுநராக இருந்தார். 73 ஒழுங்குமுறை சட்டப்படி கவர்னர் ஜெனரலாக வந்து பதவி உயர்த்தப்பட்டுச்சு. முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1833 பட்டையை சட்டப்படி இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டது. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்னிங் பிரபு. இந்திய கவர்னர் ஜெனரல் பதவி வந்து ஏகன் மன்றம் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. 1858 மகாராணி பிரகடனப்படி ஏகன் மன்றம் வந்து கவர்னர் ஜெனரல் பதவியெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட அரசு பிரதிநிதி பதவி வந்து உருவாக்கப்படுது. அரசு பிரதிநிதி அப்படின்னா வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பொருள். முதல் அரசு பிரதிநிதி கானிங் பிரபு. முக்கிய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துச்சு பாருங்கள். மூணு, பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி, 1784 தான் பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்படுது. பிட் இந்திய சட்டம் இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக பிரிச்சிருச்சு. நான்கு, ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி, காரன் வாலிஸ் தான் வந்து ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஜமீன்தாரி முறைங்கிறது என்னென்னா, அரசிடம் பெற்ற நிலங்களுக்கு ஜமீன்தாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரியை அரசுக்கு வந்து கட்டிவிடுவர், மீதி தொகையை தாங்களே வைத்துக்கொள்வர். இதுதான் ஜமீன்தாரி முறை. சாஸ்வதம் அப்படின்னா என்னென்னா, அரசு நிலத்தை அளவிட்டு ஜமீன்தாரர்கள் வந்து கட்ட வேண்டிய வரியை நிர்ணயம் செய்யும் அளவீடு சாஸ்வதம். வில்லியம் பென்னிங் பிரபு காலத்தில் பார்த்திங்கன்னா 1833 ஆண்டு மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படுது. 1814 ஆண்டு தாமஸ் மன்றோ அவர்கள் ரயத்வார் முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. இம்முறை வந்து முதல் முறையாக சென்னை மாநிலத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது ரயத்வாரி முறை. வேளாண் நிலத்தின் உரிமையாளரே வந்து அதன் வரியை வந்து செலுத்துவாங்க. இதில் ரயத்வாரி முறையில் ரயத் அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா உழவர். இடத்தரகர்கள் இல்லாமல் அரசு நேரடியாக பயிரிடுவோருடன் வந்து தொடர்பு கொள்ளும். இதில் ரயத்வாரி முறையில் தாமஸ் மன்றோ வந்து மெட்ராஸ் மாகாணத்திற்கு 1820 ஆண்டு தான் வந்து ஆளுநராகிறார். ஐந்து, சரியா தவறா என ஆராய்வோம். ஏ, துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்திய டல்ஹௌசி. பி, வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி. ஆப்ஷன் டி, இரண்டும் தப்பர். ஏன் அப்படின்னா, துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி, வாரிசிலப்பு கொள்கை டல்ஹௌசி. துணைப்படை திட்டத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா, பாதுகாப்புக்கு உட்பட்ட அரசு வந்து தன்னோட சொந்த படைகளை கலைக்க வேண்டும், தன்னுடைய எல்லையில் வந்து பிரிட்டிஷ் படைகளை நிலைநிறுத்த வேண்டும், பிரிட்டிஷ் படையோட செலவுகளை ஏற்க வேண்டும், மற்ற ஐரோப்பியோட தொடர்பு கொள்ளக்கூடாது, பிரிட்டிஷ் படை செலவுகளை வந்து அதனால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது நாட்டை ஒப்படைக்கணும். இதுதான் வந்து துணைப்படை திட்டம். வாரிசிலப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் அரசு ஆப்ஷன் ஏ, சதாரா. சதாரா மன்னராக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஷாஜி. சதாரா இணைக்கப்பட்ட ஆண்டு 1948. ஜான்சி இணைக்கப்பட்ட ஆண்டு 1853. மராத்தியரோட கடைசி பேசுவ வந்து 1951 வந்து களப்படுறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. அவருடைய மகனான நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. மறுத்தவர் டல்ஹௌசி. ஏழு, கூற்றுகளை ஆராயவும். ஏ, இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டதுவர் ராபர்ட் கிளைவ். பி, வரி வசூலிக்கும் பொறுப்பை பொது நிர்வாகத்திலிருந்தும் நீதித்துறையிலிருந்தும் பிரித்தவர் காரன் வாலேஸ். சி, குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்க கல்கத்தா கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு 1800. சென்னை சார்ஜ் கோட்டை கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு 1812. ஆப்ஷன் சி, பிசிடி சரி.
ஏ தப்பு, இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தவர் தான் வந்து ராபர்ட் கிளைவ், அதில் முடிவுக்கு கொண்டு வந்தவர் கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து தானாக்களாக பிரிக்கிறாரு. தானாக்கள் அப்படின்னா காவல் நிலையம், தானாக்களை நிர்வகிச்சவர் பார்த்திங்கன்னா தரோகா, இவர் ஒரு இந்தியர். கல்கத்தா வில்லியம் கோட்டையில் தொடங்கப்பட்ட கல்லூரியில் ஆங்கிலேய பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 3 வருடம் பயிற்சி வழங்கப்படுது. கிழக்கிந்திய கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி பார்த்திங்கன்னா 1906 இங்கிலாந்தில் துவங்கப்படுது. ஜார்ஜ் கோட்டை கல்லூரி பார்த்திங்கன்னா 1812 எல்லிஸ் வந்து தொடங்குறாரு. தென்னிந்திய மொழிகள் தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என இந்த கல்லூரியில் தான் வந்து கருத்தாக்கம் பெற்றது. 8 கல்கத்தாவில் இந்து கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் டி, 1817 தான் வந்து கல்கத்தா இந்து கல்லூரி உருவாக்கப்படுது. கார்ன்வாலிஸ் பார்த்திங்கன்னா வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை 1791 வந்து தொடங்குறாரு. 1813 வெளியிடப்பட்ட பட்டை சட்டத்தில் தெளிவான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. 9 சமாச்ச தர்பன் என்பது எந்த மொழி வார இதழ்? ஆப்ஷன் ஏ, வங்காள மொழியோட வார இதழ். 1799 பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்ட இந்த தடைகள் வந்து தளர்த்தப்படுது. சமாச்சார தர்மம் வார இதழ் பார்த்திங்க அப்படின்னா தர்பன் 1818 உருவாக்கப்படுது. 10 வில்லியம் பெண்டிங் பிரபு பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் சி, 1850 வந்து கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை தொடங்கினார் என்பது தவறு. 1849 தான் தொடங்குவார். தக்கர்களை ஒழித்தார், சாதி முறையை ஒழிக்க முற்பட்டார், பல்வேறு பள்ளி கல்லூரிகளை வந்து திறந்தார். சரிங்களா, ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி பார்த்திங்கன்னா 1839 துவங்கப்பட்டுச்சு. 1845 பம்பாய் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி நிறுவப்படுது. 1849 பெண்களுக்கான பள்ளி துவங்கப்படுது. முதல் பட்டையச்சட்டம் பார்த்திங்கன்னா 1873, கடைசி பட்டையச்சட்டம் 1853. மெக்காலா கல்விக்குழு வந்த ஆண்டு 1835. மெக்காலை பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி ஆதரிக்கிறார், தாய் வழி கல்வி வந்து அவர் ஆதரிக்கலை. டல்ஹௌசி தாய்மொழி கல்வி வந்து ஆதரித்தார். சதி ஒழிப்பு சட்டம் 1829 நிறைவேற்றப்பட்டது. நல்லா முக்கியமானது. 11 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் ஏ, 1854 தான் வந்து வெளியிடப்பட்டுச்சு. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை என்பது ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலைக் கல்வி வரை உள்ளடக்கிய விரிவான வரைமுறையாகும். இந்தியாவில் தந்தி போக்குவரத்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1854, அதெல்லாம் முக்கியமானதுங்க. 1853 பம்பாய் தானே, 1854 வந்து ஹவுரா ராணி கஞ்சு, 1856 மதராஸ் அரக்கணும். கொஸ்டின் வந்து ஸ்டேட்டே வந்துச்சு. இந்திய வனச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் பி, 1865. இந்திய வனச்சட்டப்படி பூர்வகுடிகள் வந்து காடுகளின் வளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுச்சு. 1871 குற்றப்பழங்குடியின சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. பிரிட்டிஷாரை எதிர்த்த முதல் பழங்குடியின மக்கள், ஆப்ஷன் சி, சந்தாளர்கள். ஜங்கிள் மகால் காடுகளில் தான் வந்து ஜமீன்கள் உருவாக்கப்படுது. அந்த காடுகள் வந்து ஏலத்துக்கு விடப்படுது. எனவே அந்த பகுதியில் வாழ்ந்த சாந்தாளர்கள் வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. ஜங்கிள் மகால் அப்படிங்கிறது வங்காளம் பீகார் பகுதியில் இருக்கிற காடுகளை உள்ளடக்கிய பகுதி. வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை செம்மொழி பரப்புகளை வெளுக்க செய்கின்றன என கூறியவர், ஆப்ஷன் பி, வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து கூறுறாரு. கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் என அபே துபாய் வந்து என்ற பிரெஞ்சு கத்தோலிக்க போதகர் வந்து சொல்கிறார். அந்த கூற்று வந்து சொன்னது அவர், இது இவர். சித்திரவதை சட்டம் திரும்ப பெறப்பட்ட ஆண்டு 1858. சித்திரவதை ஆணையம் பார்த்திங்கன்னா 1855 அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அரசின் முக்கிய வருவாய் நிலவர் இருந்த காரணத்தினால வரி வசூலிப்பவர்கள் விவசாயிகள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையை வந்து கையாளுறாங்க. ஆங்கிலேய அரசு 1933 வந்து தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க. தலையிடா வணிக கொள்கை அப்படின்னா வந்து பஞ்சகாலத்திலேயே வந்து அவங்க பின்பற்றுறாங்க. 1943 அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. ஒப்பந்த தொழிலாளர் முறை கொண்டு வரப்படுது. துறன் பகுதி 1 முடிவடைந்தது. அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.